வழியா ஹாலிடே எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. என்ன மேம் நீங்க வேற கடுப்பேத்தாதீங்க, எனக்கு ஹாலிடே ஹாலிடே மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. சில பேர் எனக்கு ஹாலிடே வச்சாலும் ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்க, ஸோ என்ன டிஃபரன்ஸ், இதெல்லாம் தாண்டி எனக்கு லீவே விடல மேம், நான் ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம், வாட் எவர் த சுச்சுவேஷன். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, குவார்டர்லிக்கு அப்புறம் நம்ம ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டோம் படிக்கிறதுல இருந்து. ஆமா ரைட். ஸோ எல்லாத்துக்கும் இது வீல் இருக்குல்ல, அப்போ நாம இப்போ எடுத்து வைக்க போற இந்த ஸ்டெப் நம்மளுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். கரெக்டா இந்த ஸ்டெப்பை நம்ம சூப்பரா எடுத்து வைக்கணுமா இல்லையா? ஏன்னா முதல் கோணல் அப்படின்னா முற்றிலும் கோணல் ஆயிரும். அப்போ முதல் ஸ்டெப்பை நம்ம அழகா எடுத்து வைக்கணும்ல. அப்போ 7th சாப்டரோட பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா செகண்ட் வால்யூமோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து 7th சாப்டர். கரெக்டா? அண்ட் 7th சாப்டருக்கு இன்னொரு ஒரு அட்வான்டேஜஸும் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல என்ன நான் பார்க்க போறேன்னு ஒரு ஓவியூ So outline of the video என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல 7th சாப்டரோட ஒரு வெயிட்டேஜ் பார்க்க போறோம். அண்ட் ஸ்லோப்னா என்ன, டான்ஜென்ட்னா என்ன, நார்மலா என்ன, இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா என்ன, இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க போறீங்க. ஜஸ்ட் இன்னும் ஒவ்வொரு டாபிக்லயும் 2 minutesல. ஸோ அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி இன்னொரு டாபிக்ஸ் இருக்கே மேம், அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நாளைக்கு உங்களுக்கு பார்ட் 2 வீடியோல நான் வந்து ஜாயின் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, நாம டிஃபரன்ஷியேஷனை மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த டிஃபரன்ஷியேஷனை உங்களுக்கு இங்கேயோட ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. உங்களை லைஃப்ல நிறைய இடத்துல அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. இன்ஜினியரிங் ஃபீல்ட்லாம் போனீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் இல்லாத இடம் கிடையாது. அண்ட் வாட் எவர் நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எந்த மேஜர் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் அதில் பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த பார்ட்டில் நாம மாஸ்டர் ஆகலன்னா எப்படி மாஸ்டர் ஆகிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இதோட வெயிட்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 7th சாப்டரோட வெயிட்டேஜ் அப்படின்னா 1 markல 2 questions கேட்க வாய்ப்பு இருக்கு, 2 marksல 1 question, 3 markல 1 question, 5 markல 2 question கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் டோட்டல் எவ்வளவு மேம் அப்படின்னா 12ல இருந்து 13 mark இந்த ஒரு சாப்டர்ல இருந்து நம்ம வாங்க முடியும். அப்ப இந்த சாப்டரை மிஸ் பண்ணிடக்கூடாதுல. எஸ். ஸோ 6th சாப்டருக்கு அடுத்தபடியா 7th சாப்டர் தான் நம்மளோட டாப் வெயிட்டேஜான சாப்டர்ஸ். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ஒன் நம்மளுக்கு ஸ்லோப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லோப் அப்படின்னாலே நம்மளுக்கு சரிவு தான் ஞாபகம் இருக்கும். கரெக்டா? லாங் ஸ்லைட்ஸ் தானே எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னா இது வரைக்கும் நீங்க 10th படிச்ச மெத்தட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாப்பா. ஏன் மேம் அப்படின்னா ஸ்லோப்புக்கு இது வரைக்கும் 2 point வச்சு ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். ஈவன் ஆங்கிளை வச்சு கூட நாங்கள் ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் தாண்டி ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, அதுல இருந்து கூட எங்களுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க தெரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் இது எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே ஒதுக்கி வைக்க போறோம். அப்ப என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வெயிட். உங்களுக்கு ஸ்லோப்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? ஸோ அதுக்கான டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாமா? ரைஸ் ஓவர் ரன். என்ன மேம் ஒரே இங்கிலீஷ் பட டைட்டிலா சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவனிங்க பாஸ், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம ஓட 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 ரைஸ் ஆகிறதா ஸ்லோப். புரியல? ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் வழியா போக 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 ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதா இந்த ஸ்லோப். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடவே பார்த்துடலாமே. இப்போ நம்மளுக்கு ஏரோப்ளைன்ல லேண்டிங் ஆஃப் இருக்குல்ல, இந்த லேண்டிங் ஆஃப்ல அது அதோட ரோட்ல ரன் ஆக 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 ரைஸ் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இதை தான் நம்ம ஸ்லோப்ல வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். எப்படி மூமெண்ட் கேட்டீங்கன்னா, அது ஓடுற இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் அண்ட் ரைஸ் ஆகுற அந்த டிஸ்டன்ஸ், இது ஓடுறத பொறுத்துதான் அது ரைஸ் ஆகுறது டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ஸ்லோப்போட மெஷர்மெண்ட்ல சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஒய் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் ஸ்லோப். அப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? டிவை பை டிஎக்ஸ், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு ஒரு கர்வை டிஃபரன்ஷியேஷன் பண்ண தெரிஞ்சா போதும். டிஃபரன்ஷியேஷனுக்கு எனக்கு தான் ஃபார்முலா தெரியணுமே அப்படின்னா, உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ஃபார்முலாஸ் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பசங்களா, ஏன்னா இதை வச்சுதான் நீங்க ரீகாலும் பண்ண போறீங்க. எஸ். ஸோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர பெரிய பாஸ் என்னன்னா டான்ஜென்ட் வெர்சஸ் நார்மல். ஆனா டான்ஜென்ட்டும் சரி நார்மலும் சரி அது ஒரு லைன் தான், அப்புறம் ஏன் வேற வேற பேர் அப்படின்னு கேக்குறீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம், அண்ட் இந்த கர்வை ஒரு பாயிண்ட்ல டச் பண்ற மாதிரி ஒரு லைன் போட்டா அது டான்ஜென்ட். அப்ப நார்மல், வெயிட் பண்ணுங்கப்பா, நார்மல் அப்படிங்கிறது இந்த டான்ஜென்ட்டுக்கு 90ல, அதாவது இந்த டான்ஜென்ட்டும் நார்மலும் வந்துட்டு நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ், which means இந்த லைன்ஸ் ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும். இதை வச்சுதான் நம்ம டான்ஜென்ட் அண்ட் லைன் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், லைன் ஈக்குவேஷன்ஸை 10th marksலயே ஆல்ரெடி 5 forms வச்சு படிக்கிறது பார்த்திருக்கீங்க. லைன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? அதோட கிவனை பொறுத்து. ஸோ ஸ்லோப் ஒரு இன்டர்செப்ட் கொடுத்தா ஸ்லோப் இன்டர்செப்ட், 2 point கொடுத்தா 2 point form, இந்த மாதிரி அதோட கிவனை பொறுத்து லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ இதுல என்ன given கேட்டிங்கன்னா ஒரு slope ஒரு point, which means slope point formula யூஸ் பண்ண போறோம். இப்போ what is the formula? y minus y1 is equal to m into x minus x1. இதுல x1 y1 ங்கிறது நம்மளோட பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். அப்போ m ங்கிறது நாம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. அப்ப அந்த ஸ்லோப்புக்கு பதிலா இப்ப இந்த சாப்டர்ல டிவைட் பை dx கண்டுபிடிக்கிறோமே, அத தூக்கி போடுங்க. இதுதான் நம்மளுக்கு டான்ஜென்ட் ஈக்குவேஷன். சோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு ஸ்லோப்ப கர்வ்ல இருந்து கண்டுபிடிங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, டான்ஜென்ட் ஈக்குவேஷன். அவ்வளவுதான் ப்ராசஸ். ஆனா எனக்கு ஒரு டவுட், டான்ஜென்ட்டுக்கு ஸ்லோப் வந்து dy by dx, அது கர்வோட ஸ்லோப் தானே, நீங்க டான்ஜென்ட்டுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட டான்ஜென்ட்டும் சரி கர்வோ சரி அந்த பாயிண்ட்ல மீட் பண்ணும் போது ரெண்டுக்கான ஸ்லோப் ஈக்குவல். அப்ப dy by dx கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஸ்லோப்போட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதே தானே மேம் நார்மலுக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நோ 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 நோ, அங்கதான் தப்பு பண்றீங்க. சோ ஸ்லோப் வந்துங்கிறது இங்க நார்மலுக்கும் டான்ஜென்ட் ஸ்லோப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். அப்போ டான்ஜென்டோட ஸ்லோப்புக்கும் நார்மலோட ஸ்லோப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ -1/m போட்டாதான் நம்மளுக்கு நார்மலுக்கான ஈக்குவேஷன் வரும். ஆனா பாயிண்ட் சேம் தான், ஸ்லோப் மட்டும் மாறும். இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிருச்சா? அப்ப நெக்ஸ்ட் என்னன்னா இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ இதெல்லாம் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், இதெல்லாம் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். எல்லாமே 10th கிராஃப் எல்லாம் போட்டிருப்போம் கரெக்டா. இப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்றப்போ ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இல்ல எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும் போது ஒய் x increase ஆகுது, y decrease ஆகுது, அப்ப இது decreasing function. இது என்னமா இது நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேனே அப்படின்னா ஓகே. ஆனா இது கிராஃப்ல படிச்சிருக்கீங்களா, ஃபங்க்ஷன் வச்சு படிச்சிருக்கீங்களா, இங்க அதுதான் டிஃபரன்ஸ். சோ இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு கிராஃப் தெரியும், ஒரு சர்வ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஸ்லோப் கிடைச்சிடும். இந்த ஸ்லோப் பாசிட்டிவா இருந்தா நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், இதுவே நாம கண்டுபிடிக்கிற ஸ்லோப் நெகட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இவ்வளவுதான் சேஞ்சஸ். சோ அது நெகட்டிவா டிக்ரீஸ் ஆனா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா. ஆனா இப்போ மொத்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒவ்வொரு இன்டர்வல் இன்க்ரீஸா இருக்கும், ஒவ்வொரு இன்டர்வல் டிக்ரீஸ் ஆயிருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வலை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா dy by dx. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம், அந்த ஸ்லோப்பை 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸை வச்சு என்ன பண்ண போறோம்னா ஒரு முழு கேரட்டை துண்டு துண்டு துண்டா வெட்டி சாப் பண்ற மாதிரி நம்ம ஃபுல் டொமைனையே நாம கட் பண்ண போறோம். விச் மீன்ஸ் எப்படி கட் பண்ண போறோம், இன்டர்வல் யூஸ் பண்ணி கட் பண்ண போறோம். நாம கண்டுபிடிச்ச எக்ஸ் பாயிண்ட்ஸை வச்சு அதை இன்டர்வல்ஸா ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஸ்லோப் கண்டுபிடிச்சு அது பாசிட்டிவா இருந்தா இன்க்ரீசிங், நெகட்டிவா இருந்தா டிக்ரீசிங். அவ்வளவுதான் பாயிண்ட். இப்ப பாத்திரலாமா, நம்மளுக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல கண்டுபிடிச்சு ஆன்சர் கொடுத்து வச்சிருக்காங்க. x is equal to +or -1 அப்படின்னு பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் என்ன சொன்னேன், டொமைனை கட் பண்ணணும். சோ -∞ to ∞ எப்படி கட் பண்றாங்க அப்படின்னா -∞ to -1, -1 to 1, 1 to ∞ மூணு இன்டர்வலா பிரிக்கிறோம். இந்த இன்டர்வல்ல நம்மளோட ஸ்லோப்னா என்ன, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்டர்வலுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் -∞ to -1க்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா -4, -5, -2ன்னு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு எடுங்க, ஒண்ணு எடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எக்ஸுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்தா இட் இஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ் அந்த ஆன்சர் இட் இஸ் பாசிட்டிவ். நெகட்டிவா இருந்தா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், பாசிட்டிவா இருந்தா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். சோ இதுதான் டிஃபரன்ஸ். சாரி, நெகட்டிவா இருந்தா டிக்ரீசிங், பாசிட்டிவா இருந்தா இன்க்ரீசிங். இதை வச்சுதான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் பசங்களா ப்ராப்ளமே. சோ உங்களுக்கு பார்ட் 2 வீடியோல மேக்ஸிமா மினிமா இதே மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்லி தரேன். அதுலயும் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா டிஃபரன்சியேஷன்ல மாஸ்டர் ஆகலாம். சோ எல்லாரும் வந்து பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம I will master in differentiation அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டுருங்க.